ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஃபுல் டே மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க. சாட்டர்டே மார்னிங் எப்போவுமே லேட்டாக தான் எழுந்திருப்போம். அதனால நான் ஃப்ரைடே நைட்டே அடதோசை மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடதோசை மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அதோட ரெசிபியை இன்னொரு விலாகில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. கிராசரி ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு எதுவுமே இல்லை. சரி, இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். சாட்டர்டே போனால் ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும். யூஸ்வலாக நாங்கள் எப்போவுமே சாட்டர்டே ஈவினிங் தான் போவோம். இங்கே ரொம்ப குளிராக இருக்கனால லன்ச்சு சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுவோம், போய் வாங்கிட்டு வந்துடலான்னு பிளானு. அதனால் நான் டிவி பார்த்துக்கிட்டே நான் வெஜிடபிள்ஸ், ஆனியன்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு அவரைக்காய் குழம்பும் வெண்டிக்காய் ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன். சாப்பாடு வடித்த சாதம். இப்போல்லாம் நான் குக்கரில் வைக்கிறத விட வடித்த சாதம் தான் அதிகமாக பண்ணுறேன். குக்கர் சாதம் அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வடித்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வழியாக எல்லாமே குழம்பு எல்லாம் ஃப்ரை எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். விசில்ஸ்லாம் இருந்துச்சு நிறையா, அதனால் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் கிளம்பலான்னு சொல்லி பிளானுங்க. அதான் வேக வேகமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நாங்கள் ஷார்ட்கட்டில் போக போகிறோம். இது வந்துட்டு ஃபுல்லாக மணலாக இருக்கும், இங்கே நல்லாயிருக்கும். வெயில் அதிகமாக இல்லாதனால இதில் நடந்து போய்க்கலாம். வெயில் டைம்லலாம் இதில் காலே வைக்க முடியாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் இந்த டைமில் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாக் பண்ணி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இது வந்துட்டு சஹாரா மாலுங்க, நம்ம ஊர்லலாம் இருக்கல ஃபோரம் மால் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். போய் ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு வருவோம், டைம் பாஸ் பண்ணுறதுக்காக போவேன். ஃபைனலி நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு எல்லா ஐட்டமும் கிடைக்கும். இங்கே நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதுவும் சாட்டர்டே சண்டேனா சொல்லவே வேணாம், நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. நமக்கு பார்த்ததெல்லாம் வாங்கணும் அப்படின்னு டெம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃபர் எல்லாமே. கல்கி போன உடனே இன்னும் அவ்வளோதான் கையிலேயே பிடிக்க முடியாது. எல்லா டாய்ஸ்லேயும் ஏறி உக்காந்து விளையாட ஆரம்பிச்சிருவான். அது எல்லாத்துலேயும் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், பட் எல்லாத்துலேயும் ஏறி இறங்கி ஓடிட்டு இருப்பான். இது வந்துட்டு நம்ம அந்த பைசா போட்டால் தான், 1 திராம் அந்த மாதிரி போட்டால் தான் வந்துட்டு அது மூவிங் இருக்கும். இல்லாட்டி சும்மா ஜஸ்ட் அதில் உக்காந்துட்டு வந்துடுவான் கல்கி. இங்கே வந்துட்டு மசாஜ் பண்ணுற அந்த சேர் கூட இருக்குது, நல்லாயிருக்கும். நான் ஒரு தடவை கூட இன்னும் ட்ரை பண்ணலை, பட் ட்ரை பண்ணணும். இதுக்கும் 1 திராம் நினைக்கிறேன். போட்டோன்னா அந்த சேர் வந்துட்டு மூவிங்கில் இருக்கும், நல்லாயிருக்கும். கல்கி ஒரே ஆட்டம்தான். அங்கே வந்துட்டு சைக்கிள் இருந்துச்சு, சரி கல்கிக்கு சைக்கிள் வாங்கலான்னு பார்த்தோம். சரி ஊருக்கு போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்து, அதனால் போயிட்டு வந்து வாங்கிக்கலான்னு வந்துட்டோம். சைக்கிள் பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு வந்துட்டோம். அப்படியே நம்ம செக்ஷனுக்கு வந்தால் நிறைய ஆஃபருங்க. செப்பல்ஸு, ஹேண்ட்பேகு எல்லாத்துலேயும் ஆஃபரு. சரி ஏன்னா சும்மா ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஏன்னா கல்கியும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான், எல்லா பார்க்குறதெல்லாம் வேணும் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, இன்னும் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அவ்வளோதான், நமக்கு கீழே போய் திங்ஸ் வாங்கிட்டு கிளம்பிடலான்னு கீழே வந்துட்டு திங்ஸ் வாங்கிட்டு ஒரு வழியாக கிளம்பி வந்துட்டோம். இப்படி தான் எங்களுக்கு சாட்டர்டே இன்றைக்கி போச்சு. நீங்களும் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. பாய்.